வணக்கம் வக்கீல் ஐயா. வணக்கம். உங்க ஆபீஸ்ல பாக்க போனேன். இல்ல, நாங்க வீட்டுல இருக்கா சொன்னாங்க, அதான் இங்க வந்தேன். பீஸ் கொண்டு வந்திருக்கியா? இருந்தாங்க ஐயா. என்ன கேஸ்? ராத்திரில பொண்டாட்டிக்கு முத்தம் கொடுத்தேன், அவன் என் மேல கேஸ் போட்டாங்க. புருஷன் முத்தம் கொடுத்தா பொண்டாட்டி கேஸ் போடுவாள? ஏன், உன் பொண்டாட்டி அவ்வளவு மோசமா? நான் முத்தம் கொடுத்தது என் பொண்டாட்டிக்கு இல்லீங்க, எதிர் வீட்டுக்காரன் பொண்டாட்டிக்கு. அப்போ விவகாரம் தான். அந்த பொண்ணு 10 வருஷமா பல்லே தேக்கலன்னு சொல்லி கேஸ உடைச்சிருவோம். நீ கவலைப்படாத போய, அந்த சம்சாரத்தை நான் பாத்துக்கிறேன். போ. சரிங்க. ஓகே. உனக்கு என்ன வேணும்? நீ போட்டிருக்கிற கோட்டு வேணும். அறிவு கட்ட முண்டோ, இந்த வீட்டுல வக்கீலுக்கு படிச்சவனா நீ? ஒரு ஞான சூன்யம். என் கோட்டை மாட்டிக்கிட்டு கேனத்தனமாவா சம்பாதிக்கிற? சும்மா இருங்க. என் பிள்ளை ஏன் திட்டுறீங்க? அவனாவது 10 நிமிஷத்துல 500 ரூபாய் சம்பாதிச்சிருக்கான், உங்களுக்கு அதுக்கு துப்புல்ல. பாவம் என் பிள்ளை. இவனாடி பாவம், பூக்கடை பக்கமே சுத்திக்கிட்டு இருக்கான், ஒரு பொண்ண விடுறது இல்ல. இவனை இப்படியே விட்டோம்னா இன்னும் கொஞ்ச நாள்ல நான் ரோட்ல போகும்போது எந்தெந்த குழந்தைங்க என்ன பார்த்து தாத்தா தாத்தான்னு கூப்பிட போகுதோ? அப்பா, மனுஷனுக்கு நம்பிக்கை முக்கியம். நான் கூட தான் இந்த கோயிலுக்கு போனேன், ஒரு சின்ன குழந்தை என்ன பார்த்து அண்ணான்னு சொல்லிச்சு. நான் உன்ன தப்பா நினைச்சேன். இத்தனைக்கும் அந்த குழந்தை ஓன் ஜாட. அம்மா விஜாரி. ஏண்டா தங்கமணி? என்னடா ரங்கமணி, ரொம்ப பசிக்குது, என்னடா பண்ண? பேசாம சாப்பிடு. கரெக்ட். அப்ப நீ எனக்கு சாப்பாடு வைக்கிற? விளையாடுறியா? என்கிட்ட 5 ரூபாய் தான் இருக்கு. 5 ரூபாய் இருக்குல்ல, ஆளுக்கு பாதி பாதி சாப்பிடலாம். முழு சாப்பாடே சாப்பிடுவோம். இத்தனை பணம் இல்ல, ஆனா மூளை இருக்க. அங்க பார். என்ன சார் சாப்பிடுறீங்க? சாப்பாடு இருக்கா? முழு சாப்பாடு? அளவு சாப்பாடா? அளவுக்கும் முழுசுக்கு என்ன வித்தியாசம்? அளவு சாப்பாடுனா ஒரு தடவை தான் சாதம் போடுவோம், முழு சாப்பாடுனா எவ்வளவு வேணாலும் சாப்பிடலாம். எவ்வளவு வேணா சாப்பிடலாம். முழு சாப்பாடே கொண்டு சார். உங்களுக்கு? எனக்கு அவன் இன்னைக்கு விரதம். இலைய எடுத்துட்டு போயிடுங்க, இல்லன்னா இலைய தின்னுடுவான். டேய், சாப்பாடு சொல்லிட்டு விரதம் என்ன கைட்டு விட பாக்குறியா? பொறுத்து இருந்து பார். நீ சாப்பிடுறதையா? இல்லடா, சப்ளை ஏதோ வரவா. நீ இருடா, எல்லாம் உனக்கு தான். இடியா பாத்தி கட்டிறேன். சாம்பார் பொடியா? என்ன சார் சாம்பார், அவ்வளவு நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க சாப்பிடுறீங்க, அவர் சொல்றாரு. அவன் வாசனையை வச்சே கண்டுபிடிச்சிருவான், மோப்ப சக்தி அதிகம். நீங்க இருமுறீங்க, அவர் தண்ணி குடிக்கிறாரு, அவ்வளவு நட்பு. நான் சாப்பிடுறேன், கடைசியில அவன் கை கழுவான். சாம்பார் ஊத்தியா? அப்படி கூட்டுப்புறையில இருந்தாங்க, அவருக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு முதுவா வாயா. மறுபடியும் இருக்கணும். அஸ்வின் டிரைவ் பண்ணிட்டியோ? சார் சாதம் முடியா போறோம். இன்னும் சூட ரைஸ் கொண்டா. இப்பதான் உள்ள வெச்சு இருக்கேன், இன்னும் 10 நிமிஷம் ஆகும். முதலாளி அரிசி வாங்க போயிருக்காரு. எவ்வளவு கரண்டியா? என்ன அந்த பையன் அடிக்கடி அந்த டேபிளுக்கே போய்கிட்டு இருக்கான்? டேய் வாடா. என்ன அந்த டேபிளே பாத்து நிக்கிற? முழு சாப்பாடு சார் பேய் தீனி தின்றான். நான் என்ன பண்றது? சாப்பாடு ரொம்ப சுமார். இந்த சாப்பாடு எந்த போட்டு போடுறீங்க? நாளைக்கு வரோம். வாங்க வாங்க. கொஞ்சம் சோம்பு வைக்க கூடாது. என்ன ஏய் பையா, நீ இது மாதிரி எக்கு தப்பா மாட்டிட்டு உதவ வாங்குவேன் எனக்கு பட்சி சொல்லிச்சு. அதான் நான் பஸ்டி போக்கு வந்தேன். நீ வருவேன் நல்லா தெரியும். ஆமா, இது மாதிரி எத்தனை நாளைக்கு ஊரை ஏமாத்திட்டு இருக்க போற? ஆமா, நீ ரொம்ப யோகியம். நீ மட்டும் உங்க அப்பனே ஏமாத்தலையா? சரி விடு, வாழ்க்கையில முன்னுக்கு வரணுங்கிற லட்சியம் வேணும்டா. என் ஃப்ரெண்டு காண்டி போன ஒரு பையன் மெட்ராஸ் போது கையில சின்ன பொட்டியோட வந்தான். இன்னைக்கு என்னடானா, அவனுக்கும் சொந்தமா 6 பங்களா 4 கார் 3 சம்சாரம் இருக்கு. அது எப்படி வரும்போதே பொட்டியில 50 லட்சம் எடுத்துட்டு வந்தான். நானும் ஒரு பொண்ணை காதலிச்சிட்டு இருக்கேன், அவளோட அப்பா பெரிய புண்ணாக்கு வியாபாரி. புண்ணாக்கு வியாபாரியா? அப்ப உனக்கு சாப்பாட்டுக்கு பஞ்சமே இல்ல. டேய் விளையாடறா. அந்த பொண்ணு என் மேல உயிரே வச்சிருக்கான். அவளை மட்டும் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், அவளோட சொத்தெல்லாம் என் பேருக்கு வந்துடும். அப்புறம் ஏண்டா,
அந்த பொண்ணுக்கு ஏதாவது மூளை கோளாற ஏண்டா இல்ல உன்ன காது கேளு எப்படி சொன்னா லட்சுமி லட்சுமி ஐயோ ஐயோ போச்சு 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 என்ன கனவுல ஏதாவது நகை நட்டு காணாம போச்சா நகை காணாம போனா கூட கண்டுபிடிச்சிடலாமே நட்டு காணாம போனா கண்டுபிடிக்க முடியாதுங்கறியா நட்டு கலட்ட மாதிரி பேசுறீங்களே நான் ஏற்கனவே கலண்டு போச்சு என்ன விஷயம் என் கனவுல நீங்க நாலஞ்சு பொண்ணுங்களோட ஆடி பாடுறீங்க பாடுனா என்ன பாட்டு ஏதோ கிராமத்து பாட்டு அப்படியே பாடி இருந்தாலும் கிராமத்து பாட்டா பாடி இருப்பேன் இங்கிலீஷ் பாட்டு வேண்டவே வேண்டாம் அப்ப கிராமத்திலே ஆடுவோம் ஜாலி டன் டடன் டடோ கால உடைச்சிரோம் உடைச்சு ஆமா யார் நீங்க தள்ளியா தள்ளிட்டா ஹலோ ஹலோ இப்ப சொல்லு யார் நீ வாட்ச்மேன் இல்ல உனக்கு என்ன மேன் வேணும் வாட்ச்மேன் தான் வேணும் வாட்ச்மேன் எல்லாம் இங்க விக்கிறது இல்ல வெளியே போ வாட்ச்மேன் அந்த ஆளுக்கு 1000 ரூபாய் கொடுத்தான்னு பார்த்தேன் இல்லங்கற பணம் சார் நான் தான் சார் வாட்ச்மேன் கண்ணாயிரம் நீயா சந்தேகப்படாதீங்க நம்புங்க சத்தியமா சொல்றேன் நான் தான் வாட்ச்மேன் கண்ணாயிரம் உங்களுக்கு ஆர்லிக் போட்டு எடுத்துட்டு வரட்டுமா போன்மிட்டா போட்டு எடுத்துட்டு வரட்டுமா யோசிக்காதீங்க எங்க முதலாளிக்காக வாங்கி வச்சது அதை உங்களுக்காக கலந்து எடுத்துட்டு வரேன்னு நான் ஹார்லிக் சாப்பிட வரலையா தெரியும் எனக்கு பணம் கொடுக்கறதுக்காக வந்திருக்கீங்க உனக்கு பணம் வேணும்னா நான் சிவகங்கை கோபிகிருஷ்ணனோட பையனை இங்க தங்கி நடிக்க நீ ஒத்து உழைக்கணும் கோபிகிருஷ்ணா பையனாவ என்ன விளையாடுறியா எங்க பாஸ் இந்த விஷயம் தெரிஞ்சது என்ன கண்டகண்டமா வெட்டிடுவாரு எனக்கு காசு முக்கியம் இல்ல பாஸ் தான் முக்கியம் இடத்த காலி பண்ணிய நீ காசா பாசா காசா பாசா காசா பாசா காசுதான் இந்த பணத்துக்கு கோபிகிருஷ்ணா பையனா என்ன கோபிகிருஷ்ணாவாகவே நடிக்கலாம் நீங்க கால் மேல கால் போட்டு ஆட்டிக்கிட்டு உட்காந்துருங்க நான் ஆட்டுக்கால் சூப்போட வர்றேன் தெம்பாருங்க ராஜா ராஜாதி ராஜனுக்கும் ராஜா காவேரி நல்லா இருக்கியா நல்லா இருக்கேங்க போய் குடிக்க கொஞ்சம் தண்ணி கொண்டு வா இரு தொட்டுக்கிறேன் கொண்டு வரேங்க அது எப்படி நீங்க அந்த பொண்ணை தட்டலாம் வேணும்னா ஒண்ணு ஒரு தட்டு தட்டிக்கிறேன் எப்பவுமே சந்தேகமாவே நினைக்கிறீ அந்த தட்டு பாசத்தட்டு அது என்ன பாசத்தட்டு எவருக்கு ஒரு தட்டுன்னு இந்த வயசுக்கு மேல ஊர்ல ஒரு பொண்ணை பாக்கி விடுறது இல்ல வேணும்னா பட்டணத்துக்கு போயிருவோம் பட்டணத்துக்கா வேண்டவே வேண்டாம் நான் வேணும்னா நீ வேண்டாம் நான் வேண்டாம்னா நீ வேணும் ஐயா தண்ணி பரவாயில்லையே கேட்ட உடனே காவேரி தண்ணி கிடைச்சிருச்சு கேட்க வேண்டியவங்க கேட்டா காவேரி தண்ணி கிடைக்கும் இதுக்கு முன்னால இருந்தவங்க குடிச்சிருக்கவே முடியாது என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க ஐயா எதுக்கு 3 மாசம் முழுகாம இருக்கு 3 மாசம் முழுகாம இருக்கியா எல்லாம் ஐயா தெய்வம்தான் என்னது எல்லாம் நம்ம ஏற்பாடுதான் என்னமோ சொன்ன என்ன பாத்து கையால் ஆகாதவன் கையால் ஆகாதவன் பாத்தியா இப்ப வேலைக்காரிக்கே 3 மந்த்ஸ் யோ உனக்கு என்ன தைரியம் இருந்தா இந்த வயசுக்கு மேல வேலைக்கார படம் 3 மாசம் ஐயோ நீ நினைக்கிறதே தப்பு இந்த வேலைக்காரியும் அவ புருஷனும் புரிஞ்சிருந்தாங்க நான் தான் போய் ரெண்டு பேர்த்தையும் ஒத்துமையா இருக்க சொல்லி குடும்ப நலத்தை சொன்னேன் இப்ப புருஷனுக்கு 3 மாசம் புருஷனால இவளுக்கு 3 மாசம் நான் தெரியாம சந்தேகப்பட்டுட்டேங்க சந்தேகம் தீராத வியாதி அதெல்லாம் விட்டுன்னு என்ன பட்டணத்துக்கு போவோமா அதெல்லாம் வேண்டாம் உன்னை திருத்தவே முடியாத காவேரி இல்ல இல்ல சும்மா கூப்பிட்டேன் அப்புறம் வந்து பேசிக்கிறேன் அம்மா என்ன ஆசீர்வாதம் பண்ணுமா பாத்தடே மெட்டியை உரி விட போறான் இந்தா என்னடா விடுதலை பத்திரமா குடும்பத்துல இருந்து ஒரு சனி விட்டது தங்கமணி எலக்ட்ரானிக்ஸ் ஒரு கடை ஆரம்பிச்சிருக்கேன் வந்து சார் நிறைய பணம் செலவா இருக்குமே என்ன 1 லட்சம் ரூபாய் உனக்கு கேக்குற அவ்வளவு பணம் சட்ட சம்பந்தமான ஒரு ஆள் கிட்ட அழிச்சிட்டேன் சட்ட சம்பந்தம்னா ஜட்ஜா இல்ல வக்கீலா வக்கீல் அவர் பேரு சிவராமகிருஷ்ணன் BABL செகண்ட் அட்டெம்ப்ட் உங்ககிட்ட மாட்டிக்கிட்டானா செத்தாவே சிவராமகிருஷ்ணன் BABL செகண்ட் டேய் அது நான் இல்ல அப்ப எங்கடா பணம் தரேன் அடே பொண்ண புள்ளேன கூட பார்க்காம போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ண போ சும்மா இருங்க பிசினஸ் பண்ண தான பண்ண எடுத்துக்க நீ கோபிகிருஷ்ணா கிட்ட அடிச்ச நான் உங்ககிட்ட அடிச்சேன் இந்த அசிங்க ஹைகோர்ட் வரைக்கும் போணுமா ஐயோ மடிக்கிட்டானே ஏண்டா இந்த 1 லட்சம் ரூபாய் எப்படா எனக்கு திருப்பி கொடுக்க போற ஒரு கேசட் வாடகை 10 ரூபா உனக்காக 8 ரூபாய்க்கு தரேன் அப்பப்ப படம் பார்த்து கழிச்சுக்க அம்மா வரட்டுமா வரேன் அப்ப ஆயுசு பூரா கழிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான்
எங்களை ஆசீர்வாதம் பண்ணுமாமா? எந்திரிங்க, மகர ஆசையா இருமா? மாப்பிள்ளையோட அப்பா வந்ததும் இந்த வீட்லயே கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்திடுவான். இந்த வீட்லயா இருந்தாலும் உனக்கு ரொம்ப பேராசையா, நடத்த விட்டுருவாரா? நில்றா, போட்டோ எடுத்துட்டு உயிரோட போயிட முடியும் நினைச்சியா? ஏங்க ஐயா கால விழுறத போட்டோ எடுத்து அத வச்சு பிளாக்மெயில் பண்ணலாம் நினைச்சியா? கேமராவுல பிளீமே இல்லங்க ஐயாமா, நானும் குட்டாய்ஸ் தாங்க. நம்ப ஜாதி விசி. என்னது விசியா? தப்பா நினைக்காதீங்க, குஷிதான். சௌக்கியமா? சௌக்கியம் தான், இப்படி வச்சுக்கோங்க. தப்பா நினைக்காதீங்க, நம்ம வீட்டுக்கு வந்திருக்கீங்களேன்னு சொன்னேன். உட்காருங்க. என்ன அவளை மட்டும் உட்கார சொல்றீங்க? நம்ம சோபா வாச்சேன்னு உட்கார சொன்னேன். காப்பி சாப்பிடுறீங்களா? என்ன எல்லாம் அவளையே கேக்குறீங்க? நம்ம பொண்டாட்டி ஆச்சேன்னு சொன்னேன். எது? நம்ம பொண்டாட்டியா? அம்மா அம்மா, யார கூப்பிடுறீங்க? நம்ம பொண்டாட்டியே தான், வச்சுக்கோங்க. வாங்க வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். கணக்கெல்லாம் கொண்டு வந்தீங்களா? ஓ, இதோ இருக்கேன். லாபம் எப்படி? எக்கச்சக்கம். இடையில நான் ஒருத்தன் இருக்கேங்கிறதையே மறந்துட்டீங்களா? இருக்கீங்களா? என்ன விட்டு விட்டு கதவை போட்டுட்டா போயிருவாங்க. சும்மா ஏன் பேசிட்டே இருக்கீங்க? ஐயா கிட்ட கணக்கு காமிங்க. ஏன் அம்மா கிட்ட காட்டக்கூடாதா? அதுவும் சரிதான், என்கிட்டயே காட்டுங்க. ஏன் என்கிட்ட காட்டக்கூடாதா? ஏன் என்கிட்ட காட்டக்கூடாதா? என்கிட்ட காட்டக்கூடாது. அம்மா கிட்ட தான் காட்டுவேன். என்கிட்ட தான் காட்டணும். எது எப்படியோ இந்த அஞ்சு நிமிஷத்துல இடம் மாறிடுவோம் நினைக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ்ங்க. இது அதாவது கிராமத்தை விட்டு இடம் மாறி நீங்க பட்டணம் வந்துட்டீங்கன்னா மொத்த கணக்கே அவங்களுக்கு அங்கேயே காமிச்சிருவேன். பட்டணத்துக்கு வரீங்களா? இவ வேணும்னா வேண்டாம் பா, வேண்டாம்னா வேணும் பா. அதனால நம்ம வேண்டாம்னே சொல்லி வைப்போம். பட்டணத்துக்குலாம் வேண்டாம். ஐயா, நீங்க பட்டணத்துக்கு வந்துட்டீங்கன்னா உங்க பையனும் பொண்ணும் பாம்பேல படிக்கிறாங்க, அடிக்கடி அவங்கள பாக்குறதுக்கு வசதியா இருக்கும். நாம ரெண்டு பேரும் இணைஞ்சிடலாம். இத நீ யார்கிட்ட சொன்ன? அம்மா அப்பா தான் சொன்னேன். ரெண்டு பொம்பளைங்களும் இணைய போறீங்களா? ஏற்கனவே ஒரு ஆளை க்ளோஸ் பண்ணிட்டீங்க. யார சொல்றீங்க? உன் தம்பியத்தான் மறந்துட்டியா? வக்கீலையா, நாங்க கண்டிப்பா பட்டணம் வர்றோம். முதலாளி, ராஜாக்கள் தலையில வச்சிருக்கத நீங்க வச்சிருக்கீங்களா? நீ சொன்னாலும் சொன்னாட்டாலும் நான் ராசா தாண்டா. நீ புதுசா வந்தவன்டா, உனக்கு இதெல்லாம் எங்க தெரிய போகுது? வெளியில இருந்து ஐட்டங்களை தள்ளிட்டு வராங்கன்னு வச்சுக்கோ, அவங்கள போலீஸ்ல இருந்து காப்பாத்துறதுக்கு தான் இந்த டெம்பரரி தாலி. இந்த தாலிய பார்ட்டி கையில கொடுத்து கட்ட சொல்லிடுறது. பார்ட்டியை தேடி போலீஸ் வருதுன்னு வச்சுக்க, ஓஹோ புருஷ முட்டாடின்னு நினைச்சிட்டு போயிடுவாக்க. ரூம் இருக்கா? ரூம்பா? எனக்கு போடியா? ஐயோ, குடும்பத்துல குழப்பத்தை உண்டு பண்ணிடுவோம் இருக்க. அம்மாவுக்கு போட்டா ஒரு தகுதி இருக்குமேனு பார்த்தேன். இதுக்கு தான் மிருகத்தை எல்லாம் வேலைக்கு வச்சுக்க கூடாதுங்கிறது. தள்ளுங்க. அம்மாவுக்கு போடு. அம்மாவுக்கு போட்டானா எனக்கு போட்டானா எல்லாமே ஒண்ணுதான் ஐயா. போட விட மாட்டேங்கிறிய. நீங்க மாலை போடுங்க, போடுங்க. பெட்டி படுக்கெல்லாம் எடுத்துட்டு வா. பெட்டி படுக்கெல்லாம் எடுத்துட்டு போயா? வழிய விடு, இந்த வழி இல்ல. நீங்க எப்படி போங்க? எங்களுக்கு தெரியும் உங்க வேலையை பாருங்க. போயா? பார்த்தேன், ரசித்தேன், பக்கம் வர துடித்தேன், நினைத்தேன், உரித்தான். கை வச்சு சுமார் சாணி தட்டுற மாதிரி தப்பு தப்பா தாளம் போட்டுக்கிட்டு. எனக்கா தாளம் போட தரலன்னு சொன்னீங்க? என் தாளத்துக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு பாட தரலன்னு சொல்லுங்க. உனக்கு ரொம்ப கொழுப்பு தாண்டா. ஆமா, ஏன் சொல்ல மாட்டியா? அம்மா அங்க பாருங்க. யார அந்த நடுவீட்டுக்குள்ள வாந்தி எடுக்கிறதே? ஹலோ டார்லிங். டார்லிங், யார் யா நீ? ஹவ் ஆர் யூ? கை அடியா? நான் இருக்கும்போது கை வைக்கிறதுக்கு நீ யாரியா? கேக்குறானே. நான் யாரா? சிவகங்கை கோபி கிருஷ்ணா. யுவர் ஹஸ்பண்ட்.
என்னங்க இது பெட்ஷீட் எல்லாம் கட்டையா போட்டுட்டு வந்திருக்கீங்க? பெட்ஷீட்ல படுத்துக்கும் போது அப்படியே போட்டி தச்சுதாங்க. நீ வேற மாடர்ன் ஸ்டைல் வெஸ்டர்ன் ஸ்டைல் நீ என்ன பண்ற? சேலையெல்லாம் அவுத்து போட்டுட்டு முதலாளி மாடர்ன் ஸ்டைல வர சொன்ன அப்படியே வர சொன்ன. நாங்கெல்லாம் எப்படி சர்வர்கள் இதே ட்ரெஸ் தான். ஐயோ போகும்போது நல்லா தானே போனீங்க, இப்ப மாறி மங்கையில கூடு ஊத்தும் போது ஆடுற மாதிரி ஆடுறீங்களே, என்னாச்சுங்க உங்களுக்கு? முருகா முருகா என்று அழைக்க வா முத்து குமரா. இனிமே அந்த பாட்டெல்லாம் அப்படி பாடக்கூடாது, வெஸ்டர்ன் ஸ்டைல தான் பாடணும். முருகா என்று முத்துகுமரா 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 என்று. அட கடவுளே, போற போக்க பார்த்தா முருகனுக்கே பேண்ட் சட்டி மாட்டி விட்டுருக்கு போட்டுருக்க. இனிமே முருகன் கையில வேலை இருக்க கூடாது, யாராவது திருடிட்டு போயிருவாங்க, அதனால முருகன் கையில துப்பாக்கி தான் இருக்கணும். யாராவது வந்தா டிஷும் போய் போவோம் தரம் போக்க. இந்த பையன் இங்க எதுக்கு வந்தா? யாருக்கு டாடா காமிச்சு விட்டுருக்கான்? அடி பாவி கை மாறிட்டியா? இளமை ஊஞ்சல் ஆடுகிறது. இவருக்கு இங்க வந்து வழிஞ்சிருந்துட்டு போறா. இந்த நேரம் பார்த்து இந்த கண்ணாடி போட்டிருக்கேன், நம்பரே தெரிய மாட்டேங்குது. நேற்றுக்கு பிடிச்ச அந்த கண்ணாடி போட்டுட்டு நம்ம வீடு இன்னொரு வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டேன். என்னங்க நீங்க இங்க இருங்க, நான் அந்த ரேடியோ கடைக்கு போயிட்டு வரேன். ஓகே ரவி படுத்தது. சார் சார் சார். என்னம்மா? எங்க அம்மா வராங்க. யார் அத்தையா? எங்க அம்மா. சார் நான் வேலை பாக்குற விஷயம் உங்களுக்கு தெரியாது, தயவு பண்ணி சொல்லிடாதீங்க. சத்தியமா நான் உன்ன காட்டி கொடுக்க மாட்டேன். நீ வேணா எங்க ஒழிஞ்சுக்க. இங்கயா? எங்க வேணா ஒழிஞ்சுக்க. அடடே வா வா. என்ன திடீர்னு? தம்பி ரெக்கார்ட் பிளேயர் ஒன்னு கொடுத்திருந்தேன், ரிப்பேர் பாத்துட்டீங்களா? அது கொஞ்சம் மேஜர் ப்ராப்ளம், சுந்தராஜ் கிட்ட சொல்லிருக்கேன், பாத்து கொடுத்துருவாரு. பழசு சரியில்லைனா புதுசா கொண்டாந்துருங்க. கடைக்கு புது மாடல் ரெக்கார்ட் பிளேயர் ஒன்னு வந்திருக்கு. புது ரெக்கார்ட் பிளேயரா? நான் பாக்குறேன். வேணா, அது இப்பதான் கடைக்கு வந்திருக்கு, நான் ஒழிச்சு வச்சிருக்கேன். நான் பார்த்த உடனே அது நல்லா இருந்தா நானே கொண்டு வந்து கொண்டாந்துருங்க. சாப்பி சாப்பிடுங்களா? வேண்டாம் தம்பி. நல்ல வேலை கேட்டா கூட பையன் இல்ல, குறும்புக்கார பையன். பையனா? பாட்டியே லக்ஷ்மி லக்ஷ்மி நான் இங்க இருக்கேன். ஓ இங்க இருக்கியா? எங்க அம்மா போயிட்டாங்களா? உடனே போயிட்டாங்க. அப்பா நான் அவசரமா வீட்டுக்கு போனும். ஏ எனக்கு இதுக்கு பிறந்த நாள். பிறந்த நாளா? மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. தேங்க் யூ. நேத்தே சொல்லிருந்தா? சொல்லிருந்தா? கொடியெல்லாம் அரக்கம்பத்துல பறக்க விட்டுருப்பேன், கடைக்கு லீவ் விட்டுருப்பேன். நீங்க இப்படி ஏதாச்சும் செய்வீங்கன்னு தெரிஞ்சதா நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்ல. நீ இங்க இரு, நான் ஓடி போ, ஒரு மலர் வளையம் வாங்கிட்டு வந்து. மாலை நான் இன்னைக்கு ரொம்ப வளர்றேன். ஆமா இது வேற நேரம் தெரியாம. ஹலோ சார், முக்கியமான ஃபைல் பாத்துருக்காரு, அப்புறம் பேசுங்க. பையன் ரொம்ப விவரமா இருக்கான், அவனுக்கு அடுத்த மாசத்துல 100 ரூபா சம்பளம் அதிகமா தரணும். நோட்டி பாய். புத்தி உள்ள மனிதர் எல்லாம் வெற்றி பெற்ற. என்னடா என்னாச்சு? தட்டு தடுமாறிடுச்சு. சின்னையா வீட்டுல இருக்காருல்ல? இருக்கிறார். எது இல்லையே, அவர் வெளியூர் போயிருக்கிறார், வர்றதுக்கு ஒரு வாரம் ஆகும். ஒரு வாரம் வரைக்கும் என்ன வேலை? எடுக்கிறது வைக்கிறது. அதென்னடா எடுக்கிறது வைக்கிறது? இது சிறுசேம்பில போட்டிருக்காருல்ல, அந்த பணத்தை எடுக்கிறது, அதை இரும்பெட்டில வைக்கிறது, அதை எடுத்து பேங்க்ல போடுறது. ஒரு வாரம் கழிச்சு வந்து பாக்குறேன், சொல்லி வை. அப்பா இங்கே இருந்தோம், இந்த குண்டை நசுக்கியே கொன்றுவான், என்ன பண்ணலாம்? கரெக்ட். முதலாளி முதலாளி போயிட்டாரு, முதலாளி போயிட்டாரு. நான் உயிரோட இருக்கேன், போயிட்டாருங்கிறிய? எங்க அப்பா போயிட்டாரு. எந்த ஊருக்கு போயிட்டாரு? இந்த உலகத்தை விட்டே போயிட்டாரு. அப்படியா? அவருக்கு வயசு ரொம்ப கம்மி. எவ்வளவு? 99. இன்னும் ஒரு வருஷம் இருந்திருந்தாருனா செஞ்சுரி போட்டிருந்தா. பெரிய கவாஸ்கர். 1000 ரூபாய் கொடுங்க முதலாளி, அவர் முகத்தை போய் பாத்துட்டு வந்து. கவாஸ்கரையா? இல்ல எங்க அப்பா முகத்தை. 1000 ரூபாய் எதுக்குயா? எங்க குடும்பத்துல யாராவது செத்தாங்கன்னா நிக்க வச்சு புதைக்கிறதா வழக்கம், அந்த அளவுக்கு சிமெண்ட் செலவாகும். 1000 ரூபாய் இந்த அம்மா எப்ப வருவ? அவர் ஆத்மா சாந்தி அடைகிறதுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன ஆகலாம். அது நீ ஒன்னும் அவசரம் இல்ல, அடைஞ்சதுக்கு அப்புறம் வா. நல்லா இருக்கணும். நீங்க போங்க. மாட்டேன். எதுக்கு மாட்டிக்கு போறீங்க? டாடா பாய் பாய்.
இங்க விழுந்துச்சு. கண்ணாடி போடாம வந்தது பெரிய தப்பா போச்சு. இன்னைக்கு வந்துட்டு வர விடக்கூடாது. என்னை விட்டு ஓடி போக முடியுமா இல்லை முடியுமா? நல்ல வேலை கிடைச்சது. கிடைக்கும்னு எதிர்பார்க்கவே இல்ல. நீயா? நான் வருவேன்னு நீங்க எதிர்பார்க்கவே இல்ல. இல்ல, எல்லாமே எதிர்பார்க்காம தானே கிடைக்குது. ஏத்து வேற நழுவிக்கிட்டே இருக்கு. நழுவியா? நழுவும். சரியான வியவஸ்தை கட்டாளு. ஊர் உலகத்துல எத்தனையோ பேருக்கு வேஸ்ட் நழுவி இருக்கு. அவங்க எல்லாம் வேஸ்ட கட்டாளா? என்ன புரியாம பேசுற? நான் புரியாம பேசுறேன்னா? இங்க நடந்ததெல்லாம் தெரிஞ்சு போச்சு. இங்க நடந்தது எல்லாமே தெரிஞ்சு போச்சா? நான் கம்பு சுத்தினது, கீழே விழுந்தது, அதுக்கு மேல செய்யறதை செஞ்சுட்டு சிரிச்சு வேற பேசுறீங்களா? நீங்களும் அந்த சிரிக்கையும் செடிக்குள்ள. ஐயோ ஐயோ ஐயோ, என் வாயால அதை நான் எப்படி சொல்லுவேன்? அதுக்காக ஆளு வச்சா சொல்ல முடியும். உன் வாயாலதான் சொல்லணும். நான் என்ன ஒண்ணு தெரியாதவன் நினைச்சீங்களா, இல்ல ஒண்ணு இல்லாம வந்தவன் நினைச்சீங்களா? நகை, நட்டு, சொத்து, பத்து அத்தனையும் கொண்டு வந்தேன். இனிமே வரட்டும் அந்த சிரிக்கி. என்ன சிரிக்கி கிரிக்கிங்கிற? சரி, அதை விடு. ரொம்ப டயர்டா இருக்கு. முட்டி எல்லாம் வலிக்குது. வெந்நீர் வெதுவெதுன்னு போட்டு வையே. வாங்க, உலகா தூள தண்ணில கரைச்சு ஊத்துறேன். எல்லாம் அந்த குச்சினால வந்த பிரச்சனை. நீ எப்படி வந்த? இப்படிதான் வந்தேன். திறந்த வீட்டுல நாய் நுழைஞ்சது கேள்விப்பட்டிருக்கேன். யானை பூந்தது இப்பதான் பாக்குறேன். லட்சுமி, லட்சுமி. அவ ஏன் பொண்டாட்டி? இருக்கட்டுமே, இப்ப அவங்களுக்கு எனக்கும் புது உறவு. என்ன மாத்திட்டாள? வாங்க, என்ன விஷயம்? உன் கூட குடும்பம் நடத்த வந்திருக்க. குடும்பம் நடத்தவா? ஒண்ணும் தெரியாத பாப்பா நடிச்சாம போட்டாலும் தாப்பா. இது தாப்பாவா? இது பீப்பா. ஐயோ, நீங்க தப்பா நினைச்சீங்களே. அவங்கள நான் என் தங்கச்சி மாதிரி நினைக்கிறேன். தங்கச்சியா? நல்ல வேலை என் புருஷன் பதவி நினைச்சிச்சு. உட்காருங்க. நான் இப்ப எதுக்கு வந்திருக்கேன்னா சொன்னா தானையா புரியும். இப்ப நான் உங்க சம்பந்தி ஆயிட்டேனே. சம்பந்தியா? ஒண்ணுமே புரியலையே. இதோ பாருங்க, என் பேரு புண்ணாக்கு வியாபாரி கோவிந்தசாமி. நீங்க இல்லாத போது உங்க பையனுக்கும் என் பொண்ணுக்கும் நிச்சயதார்த்தம் நடந்துருச்சுங்க. என்ன வளர்றீங்க? நான் ஒண்ணும் வளரல, உண்மையைத்தான் சொல்றேன். நீங்க அட்ரஸ் மாதிரி வந்திருக்கீங்க. பக்கத்து வீட்டுலதான் அஞ்சாறு பசங்க கல்யாணம் ஆகாம கன்னி பையனா இருக்காங்க. அங்க போய் பாருங்க. நீங்க தானே சிவங்க கோபிஷ்ணா? ஆமா, கரெக்ட் கரெக்ட். நிச்சயதார்த்தம் நடந்துருச்சு, மோதிரமும் மாத்தியாச்சு, அவ்வளவு. ஏன் இப்ப உங்க பையன் பம்பாயில தானே இருக்காரு? கரெக்ட். அப்ப உடனடியா கல்யாணத்துக்கு ஏற்பா பண்ணுங்க. எங்க நிஜமாவே அவர் சொல்ற மாதிரி நம்ம பையன் நடந்திருப்பானா? நிச்சயமா நடந்திருக்காது. இந்த பாருங்க, என் பையன் நான் கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டான். அப்படியே தாண்டி இருந்தானு வச்சுக்கோங்க. மோதிரத்தை திருப்பி கொடுத்துறேன், வாங்கிக்கிறங்க. அந்த மோதிரம் என்ன, அஞ்சு பவுன் இருக்குமா? ஒரு பவுனா? ஓ, என்ன இழிச்ச வாங்கி நினைச்சியா? அப்படி நாங்க நினைக்கல. அப்படி நீங்க நினைச்சுக்கிட்டா நாங்களா பொறுப்பு? எங்க பரம்பரையே வீர பரம்பரை. எங்க அப்பா கையில எப்பவும் கத்தி இருக்கும், கத்தியில ரத்தம் இருக்கும். மட்டன் ஸ்டால் வச்சிருந்தாரா? கிண்டலா? இந்த பாருங்க, கோவிச்சுக்காதீங்க. இன்னைக்கே என் பையனை விசாரிச்சு உங்களுக்கு சொல்லி அனுப்புறோம். அதுக்கப்புறம் நீங்க வாங்க. நல்ல முடிவா இருக்கட்டும். பேசாம நம்ம பையனை துபாய்க்கு அனுப்பிச்சிட வேண்டியதுதான். துபாய்க்கா? எதுக்கு? அங்கதான் திருடனா கைய வெட்டுவாங்க, பொய் சொன்னா நாக்க வெட்டுவாங்க. இவன் தான் ஒரு பொண்ணோட தொடர்பு வச்சிருக்கானே, எதை வெட்டுவாங்க? சொல்லிடுவேன், ஆனா அதை சென்சார் வெட்டிடுவாங்க. ராத்திரிக்கு சொல்றேன். அடரே, நீங்களா? உள்ள வாங்க. லட்சுமியோட பிறந்த நாளைக்கு என்னோட சிறிய அன்பளிப்பு. கூப்பிராட்டி கூட வரணும்னு தோணிச்சு வந்துட்டேன். இன்னைக்கு பிறந்த நாள் இல்ல, நாளைக்கு தான் பிறந்த நாள். அதனால முன்கூட்டியே கூப்பிடுறேன், நீங்க கட்டாயம் வரணும். Many happy returns of tomorrow. ஆமா, பிறந்த நாள் உங்களுக்கு எப்படி தெரியும்? எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டேன். ஆமா, மாமா எங்க? மாமா வெளியில போயிருக்கேன். அதுவும் நல்லதுதான். மாமாவா? கவலைப்படாதீங்க. என் பிறந்த நாளைக்கு அவர் பூ கொடுத்துருப்பார். நல்லா இருக்கா? நாளைக்கு வந்துருங்க. கண்டிப்பா வரேன். உச்சி வகுந்தெடுத்து பிச்சி பூ வச்சகிலி பச்சை மலை பக்கத்தில் சொன்னாங்க.
நீதின்னு சொன்னதில நாயம் என்ன கண்ணாத்தா உச்சி வகுந்தெடுத்து பிச்சி பூ வச்சகிரி பச்சமல பக்கத்தில நெய்தின்னு சொன்னாங்க நெய்தின்னு சொன்னதில நாயம் என்ன கண்ணாத்தா மகனே எனக்கு தெரியாம நீ பம்பாயிலிருந்து வரவும் இல்ல நிச்சயதார்த்தம் நடக்கவும் இல்ல நிச்சயமா அப்படி ஒண்ணு நடக்கவே இல்லப்பா எனக்கு தெரியும் என் பையனை பத்தி அந்த புண்ணாக்கு வரட்டும் ஆட்டி எண்ணெய் எடுத்துறேன் என்ன எண்ணெய்ன்னு பேசிட்டு இருக்கீங்க தேங்காய் எண்ணெய் வேணுமா நல்லெண்ணெய் வேணுமா விளக்கெண்ணெய் எரிச்சல கலப்பாதையா என்னமோ சொன்னீங்க என் பையனுக்கும் உன் பொண்ணுக்கும் இது வந்தாங்க என் பையன் இது உங்க பையனா இருக்கட்டும் நிச்சயதார்த்தம் நடந்தது என் பொண்ணுக்கும் உங்க இன்னொரு பையனுக்கும் இன்னொரு பையனுக்கா என்னங்க தெரியாத மாதிரி நடிக்கிறீங்க அதாங்க உங்க ரெண்டாம் தரத்து மகன் எது 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 ரெண்டாம் தரத்து பையனா யோ இவனை படுறதுக்கே நான் பட்டபாடு எனக்கு தானே தெரியும் எத்தனை ஆலமரம் சுத்தினேன் எத்தனை அரச மரம் சுத்தினேன் மரத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு நடந்து நடந்து முட்டி எல்லாம் தேஞ்சு போச்சையா எனக்கு தெரியாம ரெண்டாம் தரம் கட்டிக்கிட்டு எனக்கு துரோகம் பண்றீங்களா கண்ணு லெச்சு லெச்சு அழாத ராஜா லெச்சு அலச்சு லுச்சாத்தனமா நடந்துகிட்டு இப்ப கொஞ்சீங்க யோ புண்ணாக்கு புண்ணாக்கா நீ புறம்போக்கு வந்து குழப்பத்தை உண்டு பண்ணிட்டீங்க தொட கூட விட மாட்டேங்கிறாளே நீங்க தான் குழப்பம் பண்றீங்க எங்க மூத்த சம்சாரத்துக்கு விஷயம் தெரிஞ்சிருமோன்னு தெரியாத மாதிரி நடிக்கிறீங்க நான் நல்லா சொல்லுவேன் இதே மூக்கு இதே வாய் இதே பல்லு அடிச்சு சொல்லுவேன் அடிச்சா பல்லு உடஞ்சு போவியா பேச மாட்டாதீங்க சும்மா யோ அந்த பையனை கூட்டிட்டு வா நான் விசாரணை நடத்துறேன் விசாரணை கமிஷன் நடத்துறதுக்கு நீங்க யாரு நல்லா கேளுங்கம்மா என் மருமகனே அதாவது இவரோட மகனே மூத்த சம்சாரம் உயிரோட இருக்கிற வரைக்கும் இந்த வீட்டு வாசப்படியை மிதிக்க கூடாதுன்னு சத்தியம் வாங்கிருக்காருமா என்னையும் கொஞ்சம் கவனிங்க உங்ககிட்ட வந்து என்னையா எங்க பையனுக்கு உங்க பொண்ணுக்கு தொடர்பு இருக்குங்கிறதுக்கு வேற ஏதாவது ஆதாரம் இருக்கா இருக்குமா உங்க வீட்டுல வேலை செய்யறான வேலைக்காரன் அவனை கூப்பிடுங்க வேலைக்காரன் தான் ஊர்ல இல்லையே அவனை நான் அனுப்பிச்சுட்டேன் அதான பாத்தேன் நான் அப்பவே நினைச்சேன் அவனையும் திட்டப்படுத்த அனுப்பிருக்கீங்க நீங்க என்ன வேணாலும் செய்யுங்க ஆனா என் பொண்ணுக்கும் உங்க பையனுக்கும் இன்னும் பத்து நாள்ல கல்யாணம் நடக்கணும் நான் வர்றேன் அம்மா அப்பா என்ன தப்பு பண்ணாரு உங்க அம்மாவை கட்டிக்கிட்டேனே அதான் தப்பு நிறுத்துங்க உங்க அப்பா கற்பழந்து நிக்கிறாரா எனக்கு தெரியாம எவ்வளவு ஒருத்தியோட கள்ள தொடர்பு வச்சிருக்காரு உள்ள தொடர்புக்கு இந்த வயசுல வழி இல்ல இதுல கள்ள தொடர்பா இப்படி தப்பு பண்ண உங்களை துபாய்க்கு தான் அனுப்பணும் துபாய்க்கா ஆமா அங்கதான் திருடு நான் கைய விட்டுவாங்க போய் பேசுற நாக்க விட்டுவாங்க இப்படி தப்பு பண்ணினா லெஜ்ஜு லெஜ்ஜு அத சொல்லிடாத சரி சரி உங்க சண்டையை விடுங்க எனக்கு பிளைட்டுக்கு டைம் ஆச்சு நான் கிளம்பணும் ஆமாப்பா நீயாவது சீக்கிரம் போயிடு இல்லனா உங்க அப்பா புத்தி உனக்கு வந்துடும் உள்ள போய் கொஞ்சம் தண்ணி கொண்டு வா குடிக்கிறதுக்கா இல்ல உங்க அப்பா உட்கார்ந்த இடத்த கழுவி விடுறதுக்கு அவ்வளவா நாரு இந்த பாரு புது படம் அதுக்கு போவோம் தில்லானா மோகனாம் பால் பழைய படம் அதுக்கு போக வேண்டாம் பழைய படத்துல தான் பாட்டு நல்லா இருக்கும் நீங்க வர போறீங்களா இல்லையா சரி நீ போ எனக்கு ஆபீஸ்ல வேலை இருக்கு நான் போறேன் போங்க சம்சாரம் தனியா போயிருக்கா இவளே வந்திருக்கா இப்படியே விட்டா நம்ம சம்சாரம் கணவனே கண்கண்ட தெய்வமா இருக்க மாட்டான் தப்பு தாளங்களா மாறிடுவான் அதுக்குள்ள நம்ம போய் காவல்காரனா மாறிடணும் மனதில் உறுதி வேண்டும் நல்லா படி என்னங்க ஆபீஸுக்கு போலயா ஆபீஸ் ஆகுது கிவிஸ் ஆகுது நானும் சினிமாவுக்கு போலான்னு வந்துட்டேன் ஆபீஸுக்கு போலனா முதலுக்கே மோசம் வந்துருங்க ஆபீஸுக்கு போனா தான் முதலுக்கே மோசம் வந்துரும் போல இருக்கு நீ போய் எனக்கு ஒரு டிக்கெட் எடுத்துட்டு வா சரி எடுத்துட்டு வரேன் படத்துக்கு வரமாட்டேன்னு சொன்னா அந்த கிழவன் இந்த குட்டியை பார்த்த உடனே வர்றேன்னு சொல்லிட்டாரா என் புருஷன் தான் எனக்கு மட்டும்தான் இருந்தா இவ என் வாழ்க்கை இருவாடுகளாக்கிறா போல இருக்க சம்சாரம் அது மின்சாரம்னு காட்டிட வேண்டியதுதான் விடமாட்டேன் பாத்துறேன் அந்த குட்டியை பாத்துக்கிட்டு இருக்கான் அந்த குட்டி வராளானா என்ன கிழவி மறுபடியும் மறுபடியும் பாத்துட்டே இருக்கா இந்த பையன் வரானா வரட்டு இன்னைக்கு வெல்கம்
இங்கிலீஷ் வேற. ஹிந்தி தெரியாத என்ன படம் ப்ளூவா தெரியுது? ப்ளூ பிலிமா? கண்ணாடிய கலட்டு. கண்ணாடி இல்லையா? மாமா, மாமாவா? மாமனாவது மச்சானாவது? படத்தை பாரியா வந்திருக்கீங்களா? நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. நான் கூட இதை எதிர்பார்க்கவே இல்லை. அம்மா, நீ எதுக்கு இங்க வந்த? சினிமா பார்க்கத்தான். என்ன என்ன விவசாயம் பார்க்க வாங்கி வருவாங்க? பாப்கார்ன் சாப்பிடுறீங்களா? எனக்கு வேணாம். நான் உங்களை கேட்கல. பாப்கார்ன் சாப்பிடுறீங்களா? விட்டா ஊத்தி விட்டுருவோம் போட்டுருக்க. பாப்கார்ன் சாப்பிடுறியா? முன்னாடி போய் நைஸா பாத்துற வேண்டியதுதான். என்ன போய் உட்கார்ந்துட்டான் சைட் அடிக்க போறானா? விடக்கூடாது, நம்ம முன்னாடி போய் மறிச்சிடணும். என்னது இந்தாலும் முன்னாடி போய் உட்காந்துட்டாரு, அவளை சைட் அடிக்க போறாரா? விட கூடாது. என்ன ஆளாளுக்கு மறைக்கிறாங்க? நம்ம முன்னால போகல என்ன சந்தேகப்பட்டு வர? ஞாபகம் போட வேண்டியதா? ஜனவரோட பாட்டு இன்னும் போடல, அதுக்குள்ளே எழுந்திருச்சீங்களே, உட்காருங்க. நாங்க அதுக்காக எழுந்திருக்கலையா, எங்க எரிச்சலுக்காக எழுந்திருச்சோம். மாமா உட்காருங்க. முதல்ல நீ உட்காருப்ப. முதல்ல நீ உட்காருமா? நல்ல வேலை உட்காந்துட்டாங்க. ஏ சார், நான் சொல்ற சிவாஜி எதுல வச்சாரு? வாயிலதான் உட்காரியா? கால் அரிக்குது, சொரிய முடியல. எப்பா கொஞ்சம் செரிஞ்சு விடுறியா? ஏன் உங்களுக்கு கால் எட்டாதா? உன்னை நம்பி குனிய முடியலையே. எனக்கும் அதே பிரச்சனை தான். அது என்ன காதல மச்சமா? அந்த பக்கம் திரும்ப. ஐயோ ஐயோ, எனக்கு நெஞ்சு எரியுது. உனக்காவது நெஞ்சு எரியுது, எனக்கு வயிறு எரியுது. ஏன் லக்ஷ்மிக்கு படம் பிடிக்கலையா? ஐயோ, பேர சொல்லிட்டானே, பேர சொல்ல மன்னிச்சுக்குங்க. வாங்க வீட்டுக்கு போலாம். நீ முன்னால போ. வச்சுமாமா, அங்க என்ன பேச்சு? வாங்க போலாம். மன்னிச்சுக்குங்க சார். போயிட்டு வரேன். See you. குட் மார்னிங். என்ன இவன் வர்றான்? ரெக்கார்ட் பிளேயரை ரிப்பேர் பண்ண சொன்னா போற போக்க பார்த்தா நம்ம குடும்பத்தையே ரிப்பேர் பண்ணிடுவோம் போல இருக்க. வணக்கம் மாமா. மாமாவை கட் பண்ணு, சீக்கிரமே கட் பண்ணிடுறேன். என்ன அங்கே பாக்குற? லக்ஷ்மி இல்ல. ஐயோ, என் பொண்டாட்டி பேரை அடிக்கடி சொல்லிக்கிட்டே வர்றானே. ஏப்பா எதுக்கு கேக்குற? லக்ஷ்மி ரொம்ப நல்ல பொண்ணு. பொண்ணா? அது எங்களுக்கு தெரியும். நீ புறப்படு, இதுக்கு பில்லு போட்டு அமிச்சிடுறேன், பணத்தை அமிச்சிருங்க, நான் வரேன். அடடே, நீங்களா? எப்போ வந்தீங்க? இப்பதான் வந்தேன். உங்களுக்காக புது ரெக்கார்ட் பிளேயர் கொண்டு வந்திருக்கேன். பிடிச்சிருக்கா? புதுசுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். புதுசுதான் பிடிக்கும், புதுசுதான் பிடிக்கும், புதுசுதான் பிடிக்கும். அப்ப பழச என்ன பண்ணலாம்? பழச தூக்கறீங்க. சரியான முடிவு. பழச தூக்கறீங்க, பழச தூக்கறீங்க, பழச தூக்கறீங்க. அவளா சொன்னார் இருக்காது, அப்படி எதுவும் நடக்காது, நடக்கவும் கூடாது. நம்ப முடியவில்லை. வக்கீல் என்னங்க? என்னை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும். அதெல்லாம் ஏங்க இப்ப ஞாபகப்படுத்துறீங்க? எனக்கு ரெண்டாவது சம்சாரம் இருக்கா. அப்படியா? உங்க வீட்டுக்கு நான் பல தடவை வந்திருக்கிறேன், பார்த்ததே இல்லையோ. வீட்டுல இல்லையா, வேற எங்கேயோ இருக்கான். அவ்வளவுதானே? அத நான் பாத்துக்கிறேன். ரெண்டாவது சம்சாரத்தையா? அந்த பிரச்சனையை என்கிட்ட விடுங்க, நான் பாத்துக்கிறேன்னு சொன்னேன். சும்மா தைரியமா சொல்லுங்க. வக்கீல் சொல்றத நல்லா கேட்டுக்க. புண்ணாக்கு வியாபாரின்னு ஒருத்த வந்தான். அவன் சொன்னா, உன் பையனுக்கு என் பொண்ணுக்கு நிச்சயதார்த்தம் நடந்துருச்சு, எப்ப கல்யாணத்தை வச்சுக்கலான்னு கேட்டான். நான் பதறி போயிட்டேன். பம்பாயில இருக்கிற என் பையனை வரவழைச்சு இவன் தானு கேட்டேன். இவன் இல்ல, உன் ரெண்டாவது சம்சாரத்து பையனுக்கும் என் பொண்ணுக்கு நிச்சயதார்த்தம் நடந்து போயிருச்சுன்னு சொன்னான். எனக்கு ஒரே குழப்பமா போச்சு. இத கேட்டுட்டு என் சம்சாரம் குதியோ குதினு குதிச்சுட்டாயா? குதிச்சுட்டா. குதிக்க மாட்டாங்களா என்ன? பிரச்சனை ரொம்ப சிக்கலா இருக்குதே. இதுவாச்சும் பரவாயில்லையே, இதை விட மோசமான பிரச்சனை எல்லாம் நடந்திருக்கியா? இதுவே மோசம்.
இதை விட மோசமா என்ன சொல்லுங்க? சொல்றதுக்கே நான் கூசுது. ஏன், ஏதாவது நாக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனை? இல்லையா, என் சம்சாரம் ஒரு பையனோட நெருங்கி பழகுற. ஐயா நெருங்கி பழகுற, இதுக்கு ஏங்க குமரி குமரி அழுவுறீங்க? இதெல்லாம் உலகத்துல சகஜம். ஏன் உங்க வீட்லயும் நடந்திருக்க? ஏங்க ஒரு உதாரணத்துக்கு சொன்னா என் குடும்பத்தையே இழுக்கிறீங்களே. என் சம்சாரத்து மேல மட்டும் குத்தம் இல்லையா, அந்த பய என் வீட்டையே சுத்தி சுத்தி வர்றாயா? அந்த காளி பயலோட காலை கட் பண்ணிடுவோமா? அந்த அயோக்கிய பயலை பத்த அப்ப ஒரு தரங்கிட்டவன். கரெக்ட், இந்த தரதல பயல பெத்தவன் ஒரு தரங்கட்ட பயலா தான் இருக்கணும். பேமானி சோமாரி, சோமாரி பேமானி, அவ மட்டும் எனக்கு முன்னாடி இதே மாதிரி நிக்கணும். நிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், கண்ட இடத்துல கடிச்சு கொதறிடுவேன். அத நான் பாத்துக்கிறேன். நீயே கடிச்சிருவேங்கிறியா? இல்ல, கைவசம் ஆள் இருக்குது. நீங்க சில்றைய வெட்டினா சின்னாபின்னமாக்கிறான் அவனை. சரி, இதுக்கு ஏங்க இவ்வளவு நேரம்? புகை வரல, அடைச்சுக்கிடுச்சு. காசு வரும்ல? நிச்சயமா வரும். தள்ளிட்டு போறது, கடத்திட்டு போறது, ஒழிச்சு வைக்கிறது, இதெல்லாம் எங்க வேலை இல்ல. நிறுத்தியா, இதுவரைக்கும் உன் பையனை தான் ஒழிச்சு வச்சிருந்தேன் நினைச்சேன். இப்ப என்னடா, எம் பொண்ணையே ஒழிச்சு வச்சு வேடி காட்டுறேன். தோ பார், இதுவரைக்கும் சம்பந்தியாச்சேன்னு உன்னை விட்டு வச்சிருக்கேன். இன்னும் ரெண்டு நாள்ல என் பொண்ணு என்கிட்ட ஒப்படைக்கல, இந்த இடத்துல ஒரு கொலையே விடும். என்ன கொலைகளை பேசிட்டு இருக்கீங்க? அது ஒண்ணு முடியல லட்சு, பொழுது போகலையா? இந்த கொலைகளையா முந்திரிக்கா குழஞ்சு போனா கத்திரிக்கான்னு பாடிக்கிட்டு இருந்தோம். நிறுத்தியா, அம்மா நான் சொல்றேன், இங்க வாங்க. கூப்பிடறதுல போ. சரிங்க, உடனே போயிருவிய. இந்த காலத்துல யாரையுமே நம்ப முடியல. நீ இங்கே இருந்து பேசு, நீ அங்கே இருந்து பேசு. இதோ பாருங்கம்மா, என் பொண்ணையும் மாப்பிளையும் என்கிட்ட ஒப்படைக்கல, என் என்ன மண்டியில செக்கு எடுக்க மாட்டேன். செக்கு எடுக்கிறதுக்கு ஒரு வாவூசி. என்னையா போ சொல்ற? இன்னும் ரெண்டு நாள்ல நான் சொன்னது நடக்கல, இங்க ஒரு கொலையே விழும். என்னங்க கொலை செய்வன் மிரட்டிட்டு போறா? திடீர்னு நீங்க செத்து போயிட்டீங்கன்னா எனக்கு உடன்கட்டி ஏறி வேற பழக்கம் இல்லங்க. அதுக்காக பழைய குடிக்க சொல்றியா? இது இது என்ன கார் டிரைவிங்க? ஐயோ, இந்த காலத்து பொம்பளைங்களே நம்பவே முடியல. போற போக்க பார்த்தா இவங்க செத்தா நம்மள உடன்கட்ட ஏற சொல்லுவாங்க போல இருக்கு. ஏங்க இது கூட நல்லா தான் இருக்கு. சரி, எது லெட்டரா? லெட்டர் கொலை விழும். கொலை கொண்டுடுங்க. சண்டையப்படுறத விட கொள்றது எவ்வளவு மேலு. ஏன் இப்படி சண்டை போடுறீங்க? கொஞ்சம் அமைதியா இருங்க. இதுவா பேசுங்க. வெளியே தெரிஞ்ச மான மரியாதை எல்லாம் போயிடும். ஆமா, மான மரியாதை எல்லாம் புதுசாவா போக போது? அதான் ஏற்கனவே போயிருச்சு. என் பொண்டாட்டிய இன்னொருத்தர் லெட்டர் எழுதி லவ் பண்றாயா? லவ் என்ன எழுதி இருக்கு? அன்புள்ள சிவகங்கை கோபிகிருஷ்ணன், புருஷன் பேரை எழுதி பொண்டாட்டிய லவ் பண்றான். அப்ப நான் என்ன பினாமியா? நீங்க பினாமின்னு அவனுக்கும் தெரிஞ்சு போச்சா? இன்னொரு கொலை விழும். யார உன்னதான் மேல படிங்க. ஊனா சிவமயம் 25/3/1989. அதேங்க படிக்கிறீங்க? அதானே மேல எழுதியிருக்கு. மேற்கொண்டு விஷயத்தை படிங்க. எங்கள் இரண்டு பேருடைய இதயமும் கடையில் ஒன்று சேர்ந்து விட்டன. ஐயோ, என்னையும் லட்சுமியும் யாரும் பிரிக்க முடியாது. அப்படி பிரிக்க நினைத்தால் நானும் லட்சுமியும் யாருக்கும் தெரியாமல் ஓடி விடுவோம். ஏன் தெரிஞ்சா ஓடுங்களேன்? நிறுத்துங்க. நீங்க வேணும்னே யாரோ ஒரு ஆளை வச்சு லெட்டர் எழுதி என் மேல அபாண்டமா பழி சுமத்துறீங்க. அந்த சின்ன குட்டி கூட குடும்பம் நடத்துறதுக்காக இப்படி எல்லாம் திட்டம் போடுறீங்க. என்னங்க, அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படி இப்படி தப்பு தண்டா எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஐயாவை பத்தி எனக்கு நல்லா தெரியும். எப்போது எசுக்கு பேசுக்கா சின்ன தப்பு பண்ணுவாரே தவிர மத்தபடிக்கு நல்ல மனுஷன். பாருங்க, இந்த சிக்கலை தீக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான். என்ன? சம்பந்தப்பட்ட அந்த பையனை நேரடியா இங்க வர சொல்லுவோம். இவள் அவனோட போக சொல்றியா? அதுவும் நல்லா தான் இருக்கு. இல்ல, நேரடியா நிக்க வச்சு அவனை கேள்வி கேப்போங்கிறேன். கரெக்ட், இப்பவே போன் பண்றேன். அதுக்கு முன்னால நாங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் மரபா இருக்கோம். ஏன்னா கூட்டத்தை பார்த்தா பய குழம்பிடுவான். சரி, நீங்க போங்க. வரட்டவன் பிச்சிடுறேன் பிச்சு. வணக்கம். வணக்கம் இருக்கட்டும்டா. இந்த லெட்டர், இந்த லெட்டர் நான் தான். ஐயோ ஐயோ, நானும் லட்சுமி ஒருத்தர் ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு தீர்மானம் பண்ணிட்டோம். நான் லட்சுமிய காதலிக்கிறேன், லட்சுமி என்ன உயிர் குயிலா காதலிக்கிறேன். ஏண்டா, உங்க அப்பா உன்ன ஒழுங்கா தானே வளர்த்தான்? அப்பா நம்ம பையன். ஓம் பையனா? அதான் இப்படி அலையிறான். தப்பா எதுவும் பேசாதீங்க மாமா. மாமாவா? ஐயோ, இந்த பட்டம் வாங்குறதுக்காகத்தான கிராமத்துல இருந்து இங்க வந்தேன். சும்மா புலம்பாதீங்க. சின்ன பசங்க கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருப்பாங்க. அம்மா கொஞ்சம் கண்ட்ரோலா இருந்திருக்கணும். யோ வக்கீல், அனாவசியமா பேசாத. ஆமா, உண்மையை சொன்னா எல்லாத்துக்கும் ரோஷம் தான் வரும். நிறுத்துங்கம்மா, நானே விசாரிக்கிறேன். ஏண்டா அப்பா கூப்பிடுறாங்க? என்னம்மா, ஏடு கட்ட குடும்பமா இருக்கும் போல இருக்கே. அடச்சி, ஏண்டா பையா? பையாவா? மரியாதையா சொல்லுடா. நான் உன்ன காதலிக்கிறேன்னு சொன்னேனாடா? உங்களையா? நான் காதலிக்கிறேன்னு சொன்னது மாமாவோட பொண்ணு. பொண்ணா? ஏன் பொண்ணா? என்னடா இன்னொரு கதை விடுற? எனக்கு எதுடா பொண்ணு? அதான் என் கடையில வேலை பாக்குதே பாக்கி லட்சுமி. லட்சுமி
ஒண்ணும் தெரியாதமே நடிக்காதீங்க மாமா. யோ இப்போவாது சொல்லு உனக்கு எத்தனை பொண்டாட்டி. ஐயோ நான் கூட டெய்லி கார்ல கொண்டு வந்து விடுவேன் மாமா. ஐயோ சதி பண்றானே. எதுக்கு வீண் குழப்பம், அந்த பொண்ணு உன் கடையில தானே வேலை பாக்குது, போன் போட்டு வர சொல்லு. வர சொல்லு, வர சொல்லு, வர சொல்லு. ஒரு பொண்ணு எத்தனை பேர் வர சொல்லுவீங்க மாமா, போன் பண்ணி வர சொல்லுங்க. இதுக்கு நான் தானா? ஹலோ லக்ஷ்மியா, எனக்கும் சம்பந்தம் இருக்கு. நல்லா யோசிச்சு சொல்லுமா, உனக்கு எனக்கு ஒண்ணுமில்ல. இல்ல இல்லங்க, நான் உனக்கு அப்பா இல்ல. இல்ல இல்லங்க, அப்பா நான் தப்புச்ச. அப்பா இல்லையா? அப்பா நீ சொன்னது, சொன்னது தப்புதான். நீங்க எந்த தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்கறேன். ஒரு வேலைக்காக நான் போய் மேல போய் சொல்லிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. இல்லம்மா, நாங்க உன்னை தப்பாவே நினைக்கல. நல்ல வேலை இந்த பிரச்சனையில இருந்து நான் தப்பிச்சேன். இந்த பிரச்சனையில இருந்து தப்பிச்சீங்க, அந்த பைய விஷயம் ஏதாவது பேசுன பல்ல உடைச்சிருவேன் உடைச்சு. அத பத்தி தெரிஞ்சுக்கத்தான் நானும் இங்க வந்திருக்கேன். இது நாள் வரைக்கும் உங்களை விட்டு வச்சிருந்தேன் பாருங்க, நான் ஒரு புத்தி கெட்டவன். அதான் பார்த்தாலே தெரியுது. ஷூட், நான் மோசமானவன். அதுவும் தான் தெரியுது. மரியாதையா சொல்லு, என் பொண்ணு எங்க? உன்னோட பெரிய தொல்லையா போச்சியா? முதல்ல பையன் எங்க பையன் எங்கன்னு கேட்டான், இப்ப பொண்ணு எங்க பொண்ணு எங்கன்னு கேக்குறான். இன்னும் கொஞ்ச நாள்ல மாமா காணா போனா மாமா எங்க மாமா எங்கன்னு கேப்பான் போல இருக்கு. மாமா பிரச்சனை பெரும் பிரச்சனையா இருக்கு. எங்க நான் உன் பையனை கண்டுபிடிச்சோன்னு பயந்து நீ என் பொண்ணை ஒழிச்சு வச்சுட்ட? இல்ல ஓ, எனக்கு பையனும் கிடையாது பொண்ணும் கிடையாது. என்ன விளையாடுறியா? நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். உங்க எல்லாரையும் சுட்டு புசுக்க போறேன். போன் உனக்குதான், யாரும் பேசக்கூடாது. நீ மட்டும் பேசு போயா. யாருமே பேசுறேன்னா முக்கியமான போன். ஹலோ யோ புண்ணாக்கு, உன் பொண்ணு இப்ப என்கிட்டதான் இருக்கா? உங்ககிட்ட இருக்கா? நீ யாரு? அது அப்புறம் தெரியும். பொண்ணு சை, 1,00,000 ரூபாய் பணத்தை எடுத்துட்டு ஊர் கோடியில இருக்க பிள்ளையார் கோயிலுக்கு வா. அங்க பிள்ளையாரே இல்லையே. யோ பிள்ளையார் குதிச்சு வருவாரு, நீ பணத்தோட வாயா. பிள்ளையாரு வருமா? சொன்னா கேளியா, உனக்கு பொண்ணு வேணுமா வேண்டாமா? சீக்கிரம் பணத்தோட வா. சரி சரி, இப்பவே வரேன். டேய் வாடா. என்னவே பிள்ளையாருன்னு ஓடுறான் பிள்ளையாருக்கு தான். சரி நல்ல வழிய காட்டணும். ஒரு கணத்துல போடக்கூடாதா? இப்படி ரெண்டு கணத்தையும் தூக்கு வரணும். அது பிள்ளையார் எனக்கு தெரியாதா? பொண்ணு இங்கதான் இருக்கா? மகளே மகளே, பிள்ளையார காணும். ஐயோ எப்ப அனைத்தையும் காணுமே.
ஏற்பா, கொஞ்சம் பெட்ரோல் ஏற்பாடு பண்ண. அது சரி, நீ என்ன பங்கா வச்சிருக்க? நம்மள புள்ளியா நினைச்சுக்கிச்சு. பரவாயில்ல, சட்னிக்கு ஆகும். அதை மூச்சு எடுக்கட்டுமா? ஐயோ, வராங்க. கணேஷா, காப்பாத்து. போடுங்க.